الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له نشهد أن سيدنا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله تعالى من بير أرول அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்க்காரே தோ ஜஹான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபசலோ கரம் அல்லாஹ் நம்மை காமிலான ஷேக்குமார் அவருடைய கரம் பற்றக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் தீதிலே அமரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நமக்கு உண்மையிலும் மறுமையிலேயும் கபிரிலேயும் மீண்டும் நினைக்க செய்வானாக. மேலும் அல்லாஹ்வுடைய ஃபசலோ கரம் அல்லாஹ் நம்மை இந்த புனித ரமலானை அடைந்து பகல் காலங்களில் நோன்பு நூற்று இரா காலங்களில் நின்று வணங்குவதற்கு தௌஃபீக் செய்தான். அன்பர்களே, தோழர்களே, இன்னைக்கு காலையில் அசத் ஜமானுடைய மூத்த மகள் அவங்க சொன்னாங்க, நான் கனவுல அலிரலியல் தான் பார்த்தேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு யதார்த்தமாக பார்த்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி தான் அலி ராயத்துடைய ஷஹாதத்துடைய நாள் என்று தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். அலிநாயத்துடைய ஷஹாதத்துடைய நாள் ரூஸ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? நம்ம ஷேக்மார்களில் ஷேக்குக்கு எல்லாம் ஷேக்கவும் எல்லா ஷேக் நம்முடைய சில்சிலா சில்சிலைய காதிரியாவிலையும் சரி சில்சிலைய சிஷ்டியாவிலையும் சரி இரண்டுமே அலிநாயத்தை தொட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஃபைசான் வந்தால் அங்கிருந்தான் வரணும். பேட்டர்ன் தான் அலி ரலியல்லாஹு தஆலான்றவங்க அலியின் பாபுவா. ஏ நிறைய சில்சிலாக்களினுடைய தொடர்களினுடைய முடிவு அது பதிவிருந்தார். இப்போ நம்ம ஷேக்குமார்களுக்கெல்லாம் ஷேக்கான ஹஸரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்களுடைய நினைவு தினம். எஜமானுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்துருந்தான். சாதாரணமான அந்தஸ்து அல்ல. அவங்கள பற்றி எழுதுகிறாங்க, ஏ ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். அவங்கள பற்றி எழுதுகிறாங்க, ஒரு தடவை ஒரு சில நசராணிகள் வந்தாங்க. அப்போ ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்டார் அவங்கள்ட்ட. யார்கிட்ட? நசராணிகள்கிட்ட. அலிநாயத்தை கேட்கலமா? யார்கிட்ட கேட்குறாரு? ஒரு யாசகர், முஸ்லீமான யாசகர். முஸ்லீமான யாசகர் வந்து நசராணிகள்கிட்ட கேட்குறாரு. அவனுங்க கிண்டலா இதோ அங்கே உங்க அலி நிற்கிறா இருப்பார், அவட்ட போய் கேள், நானும் தரமாட்டேன் போ, அவட்ட போய் கேள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் அந்த நேரத்தில் அலி இருந்த இடத்தில் எந்த பொருளும் இல்லை, எந்த பொருளும் இல்லை. உடனே அலி இருந்தாட்ட வந்து ஓ நீங்க ஏதாவது கொடுங்கன்னு கேட்டாங்க. உடனே அலி இருந்தா என்ன செஞ்சாங்களாம், கையை மூடுப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு உடனே கையை இப்படி கொண்டாப்பான். உடனே
அல்லாஹும் சல்லி அலா சையதினா முஹம்மதின் வஅலா அலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை அப்படின்னு ஓதி கையை மூட சொல்றாங்க. கையை மூடிக்கிட்டாங்க, கொண்டு போய் அந்த நசரானிக்கு மேலே அந்த கையை துறேன்னு சொன்னாங்க. அவங்க என்னடா ஒரு ஜாசகம் கேட்டால் சலாவத் ஓதி கையில் ஓதுறாரு, நேராக கொண்டு போய் நசரானிக்கு கை முன்னாடி திறந்தா ஒரு தங்கக்காசு உள்ள இருந்துச்சான். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஆச்சரியப்பட்டு போய் எல்லோரும் அலிநாயத்து கையில் முஸ்லீம் ஆயிட்டான். வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து அலி ரலியல்லாஹு அலிநாயத்துடைய கராமாத்துகள் தனி நிறைய எழுதுறான், எக்கச்சக்கமான கராமாத்துகள் எழுதுறான். புரிஞ்சுங்களா? இன்னொரு விஷயம் எழுதுனாங்க, அலி ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தில் அவங்க ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் அந்த சிஃபின் போர் நடக்கும் சமயத்தில் சிஃபினுடைய இடம் அதை சுற்று வட்டாரங்கள் அங்கே இடமாக போயிட்டு இருந்தாங்க. போகும்போது தண்ணி இல்லாமல் போச்சு. சஹாபாக்கள் போர்க்களத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு யாருக்கும் தண்ணி இல்லை. அப்போ பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு யகூதிகளுடைய ஒரு கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்துக்குள்ளே போனாங்க, ஒரு யகூதி ஃபாதிரி அங்கே உட்காந்துருந்தார். மாவுட்ட போய் கேட்டாங்களாம் தண்ணி எங்க இருக்கு. அவர் சொன்னார் ரெண்டு ஃபர்சக் தூரத்தில் இருக்கு. தண்ணி எவ்வளோ தூரத்தில் இருக்கு? ஒரு ஃபர்சக்னா 7 கிலோமீட்டர். ஒரு ஃபர்சக்ங்கிறதுமா 7 கிலோமீட்டர், ரெண்டு ஃபர்சக் தூரத்தில் இருக்குன்னு. அப்போ எவ்வளோ தூரமாச்சு? 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்ட்டான். அங்கிருந்தால் படைக்கு தண்ணி கொண்டு வர முடியாது. அலிநாயகம் சொன்னாங்க, அப்படியா வெளியே வந்தாங்க. அந்த கூடாரம் போட்டிருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒரு இடத்துல அலிநாயகம் ஒரு வட்டம் போட்டாங்க. இந்த இடத்த தோண்டுங்கன்னாங்க, கிணறு நோண்டுங்கன்னு. ஆள் கொஞ்சம் சேர்ந்து கிணறு நோண்டிக்கிட்டே வராங்க, நோண்டிக்கிட்டே வராங்க, நோண்டிக்கிட்டே வராங்க. ஓரளவுக்கு ஆழம் போயிடுச்சு. ஒரு வட்டம் போட்டு அது இல்லை பார்த்தா நடுவில் ஒரு பாறை மாட்டிச்சு. அதை எவ்வளோ உடச்சி பார்க்குறாங்க, உடைக்க முடியல. ஒன்று அழியில் இல்லை உள்ளே குதிச்சு. ஏய் பெருமானார் சிறந்தாசி எப்படி ஹைபரில் உடைச்சாங்களோ அந்த மாதிரி, அந்த மாதிரி அலிநாயகம் உடைக்கலை. அல்லாஹ் தஆலா தான் அலிநாயகம் ஹைபர் கோட்டை கதவையே தூக்குற பாக்கியத்தை கொடுத்தானே. அந்த மாதிரி இவங்க உட்காந்து கையை வச்சு ஓதுனாங்களாம். ஓதிட்டு ரெண்டு கையில் இப்படி தூக்குனாங்களாம், அந்த பாறை கையோடு வந்துருச்சு. அவங்க கையில் அப்படியே வந்துருச்சு. பாறை எடுத்துட்டா அது கீழே மதுரமான நல்ல தண்ணி கிடைச்சிச்சான். நல்ல தண்ணி கிடைக்குது சிஃபினுடைய இடத்துல. இப்போ இங்கு நடக்கிற செய்தியை அந்த ஃபாதிரி இருந்தானே, யகூதி ஃபாதிரி, அவன் அந்த கூடாரத்துக்குள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தான். தண்ணி கிடைச்சிருச்சு, தண்ணி கிடைச்சிருச்சு, நல்ல தண்ணியே கிடைச்சிருச்சு, இனிப்பான தண்ணி கிடைச்சிருக்குன்னு ஒன்று வெளியே வந்தானான். வெளியே வந்து இது யார் நோண்டினது? இன்னும் அறிவுரை இருந்தோம். நீங்கள் நபியான்னு கேட்டோம். இல்லை, நீங்கள் நபியா மலக்கா உண்மையை ஒத்துக்கோ மலக்கா நீங்க இல்லை. என்ன யார் நீங்கள்? நான் ஆஹிரு நபி முஹம்மது ரசூலுல்லாவுடைய அசஹாபு நான், அப்து நான். அப்படியா? அப்படியா? அப்ப களிமா சொல்லிக் கொடுங்க. ஏன் சொல்லு? சொல்லிக் கொடுங்க. களிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார். என்னன்னு கேட்டார். முந்திய வேதங்களில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த இடம், சிஃபினுடைய இடம், இந்த இடத்தில் இந்த இவருடைய ஆலயம் இருக்கா இல்லை, இவங்க ஆலயம், இதற்கு பக்கத்தில் கடைசி நபியுடைய பிரியமான தோழர் ஒருவர் நல்ல தண்ணீரை நோண்டுவார் அப்படின்னு வந்திருக்கு எங்க வேதத்துல. அது இப்ப நிதர்சனமா நடந்துருச்சு. எவ்வளவு உண்மையான மார்க்கமா இருக்கும் அது, அந்த நபி இது. அதனால எனக்கு இஸ்லாம் என்ன, இந்த செய்தி நடந்த உடனே அலிநாயகம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு நான் பத்தியா அலிநாயகம் அழுதாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. அலிநாயகம் சொன்னாங்க,
அல்லாஹு தஆலா முந்திய வேதங்கள்ல இந்த மிஸ்கீனுடைய பேரை சொன்னானே அப்படின்னு அழுதா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அடைஞ்சாங்கிறம்மா, எதனால அடைஞ்சாங்க? எதனால அடைஞ்சாங்க? அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது, நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹுக்கு ஏன் இவ்வளோ பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் நசீபாக்கினான்? முதல் விஷயம், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆஷிக்கே ரசூலா இருந்தாங்க. முதல் விஷயம் என்னமா? ஆஷிக்கே ரசூல், பெருமானாருக்காக வேண்டி அனைத்தையும் தியாகம் செய்வதற்கு ரெடியா ஆஷிக்கே ரசூல். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி பெருமானார் கொல்றதுக்கு சுத்தி நிக்கிறாங்க, தாரு நதுவால இருந்து மசூரா பண்ணி பெருமானார் வீட்டை நல்லா தெரியும் கொலை பண்ண போறாங்கன்னு எல்லாம் சேர்ந்துட்டாங்க. அந்த இடத்துல படுங்கன்னு படுத்துட்டாங்க பாருங்க. எதுக்கு ஒரு கோடை கேடையும் வச்சுக்கலாம், உள்ள பூந்துருவானுங்களே, நாம கொஞ்சம் கத்தியை வச்சுக்கலாம். எது பெருமானார் படுக்க சொன்னாங்க, படுத்தாச்சு. இப்போ மருமகன் இல்லை, வாலிபு புள்ள. இப்போ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இஷ்க், காதல் உடையவர்களாக இருந்திருக்கிறார். அது அலி ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுங்களா? நடந்தே வந்தான். கால் இவ்வளோ பெருசு வீங்கிருச்சான், கால் இவ்வளோ பெருசு வீங்கிருச்சு. அது அலிநாயகம் வந்து சேரும்போது அலிநாயகத்தை அங்கிருந்து அலிநாயகத்தினால மதீனாவுக்குள்ள நடந்தே வர முடியல. அவர்கள் ஒரு ஒட்டகத்தில் வைக்கப்பட்டு தான் கூட்டு வரப்பட்டார்கள். தெரிஞ்சது 400 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க. அவர்களிடத்தில் இருந்த முஹப்பத்து, காதல், அதுதான் அவர்களை உயர்த்தியது. ரெண்டாவது அவங்கள்ட்ட இருந்த சகாவத், யார்கிட்ட இருந்த? அது அலி ரலியல்லாஹு இருந்த சகாவத். நாம் இன்னைக்கு தரீக்கத்து கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் சகாவத்து இல்லாமல் தரீக்கத்து கிடைக்காது. சகாவத்து இல்லாமல் கிடைக்கும். நல்லா பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் தம்பி, ஆனால் அவங்களுடைய சகாவத்துடைய தன்மை எவ்வளோ ஜி சாதாரணமானது இல்லை. ஒரு தடவை அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு வெறும் 4 திருஹம் தான் கையில் இருந்துச்சு. எத்தனை திருஹம் கையில் இருந்துச்சுமா? 4 திருஹம் மொத்தமே இருந்தது, 4 தான், வேற இல்லை. இந்த 4ஐயும் செலவு செஞ்சுட்டாங்க. கவனிக்கிறீங்களா? 4ஐயும் எப்படி செலவு செஞ்சாங்க தெரியுங்களா? என் ரப்பு சதகா கொடுத்தா பொருந்திக்குவான், என் ரப்பு. ஏன்னா எப்படி கொடுத்தா பொருந்துவான்னு தெரியலையே. என் ரப்பு சதகா கொடுக்கறத பொருந்திக்குவான், நான் எப்படி கொடுப்பான், எப்படி கொடுத்தா பொருந்திக்குவான்னு தெரியலையே. என் ரப்புடைய பொறுத்து எனக்கு வேணுமே அப்படின்னு அது அலிதா என்ன செஞ்சாங்கன்னா, 2 திருகத்தை பகல்ல, 2 திருகத்தை இரவுல சதகா செஞ்சாங்க. ஏன்னா அல்லாஹ் பகலுடைய சதக்காவை பொருந்திக்கிறானோ அல்லது இரவுடைய சதக்காவை பொருந்திக்கிறானோ தெரியலையே. அதனால் 2 திருகத்தை எப்போ கொடுத்தாங்கம்மா? பகலில் கொடுத்தாங்க. 2 திருகத்தை எப்போ கொடுத்தாங்க? இரவில் கொடுத்தாங்க. அதில் பகலில் கொடுத்த 2 திருகத்திலம்மா 1 திருகத்தை எல்லாம் பார்க்குற மாதிரி கொடுத்தாங்க. பை சதக்காவில் 2 வகை இருக்குது. ஒன்றுன்னா பலர் பார்க்க கொடுக்குதல், இன்னொன்று வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்குதல், இடது கைக்கு கொடுப்பது வலது கைக்கு தெரியாமல் கொடுக்குதல். அது எப்படிமா? வலது கை கொடுக்குது, இடது கை தெரியாமல் வலது கை மறைச்சு வச்சுக்கணுமா ஜி? அது எப்படி கொடுக்குறதுங்களா? இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாமல், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன என்ன வளரும்? அது இந்த கை கொடுக்கும்போது இந்த மேலே ஒரு துண்டு போட்டு மறைச்சிட்டு பார்க்காம கொடுத்துடணும்.
இந்த கையில் கொடுக்கும்போது இந்த கையில் ஒரு துண்டை போட்டு மறைச்சிக்கணும், அதை பின்னாடி இப்படி வச்சுக்கணும். ஏய் பார்க்காம அதுக்கு அப்படியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபுகாக்கள் சொல்லித்தர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தமா? பொதுவாக ஒரு நற்காரியத்தை வலது கையில் தான் செய்ய வேண்டும். பொதுவாக அவர் கொடுக்கும்போது எதை கொடுப்போம்? வலது கையில் தான் கொடுப்போம் இல்லையா? இடது கையில் கொடுக்க மாட்டோம். இடது கையில் என்னங்க இடது கையில் கொடுக்குறீங்கங்குவோம், வலது கையில் தான் கொடுப்போம். இப்போ உன் ஜோப்பு, ரெண்டு ஜோப்பு இருக்கு. இந்த ஜோப்பில் காசு வச்சிருக்கிற, இந்த ஜோப்பில் இவன் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுற, இந்த கையில் எடுத்து அதை இந்த கைக்கு கொண்டு வந்து நீ கொடுக்கறதுக்குள்ளே ஷைத்தான் உன் கல்வில் ஃபக்கரோடைய போட்டுருவானான். ஏ என்னடா நீ பாட்டு 500 ரூபா எடுத்துட்ட, 500 ரூபா கொடுக்கணும்னு நாட்ட வந்திருக்கோம், 500 ரூபா எடுப்பார். எடுத்து இங்கே கொண்டு வரும்போது இப்படி எண்ணுவார், ரெண்டு கையில் எண்ணும் போது 200 ரூபா ஜோப்பு வச்சுருவார், 300 ரூபா தான் கொடுப்பார். அதுக்குள்ளே ஷைத்தான் போட்டுருவோம், மூலா நஃப்ஸு போட்டுரும். இன்ன ஷைத்தானை அழுதுக்கு முன் ஃபக்ர, ஷைத்தான் நிச்சயமா உங்களுக்கு என்ன ஏவறான்? ஏழ்மை ஏவுகிறான். என்ன இவ்வளோ கொடுக்குற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. அதனால என்ன செய்யணுமா? இடது கையில் எடுக்கிற, நான் வலது பக்கம் கொண்டு போகாத, இடது கையில் கொடுக்கக்கூடிய பேதம் இல்லை, இடது கையிலே கொடுத்துரு சதக்காவை. வலது பக்கம் இருந்துச்சா அது வலது பக்கமே கொடுத்துரு, இந்த பக்கம் கொண்டு போய் ரெண்டு கையில சேர்த்து கொடுக்கணும்லாம் கொடுக்காத என்று அந்த வாசகத்துக்கு பொருள் எழுதுறாங்க. புரிஞ்சதாமா? வரஞ்சா சதக்கா அல்ல, என்ன கல்புல போட உடனே செஞ்சிரு, எப்படி கொடுத்தா என் ரப்பு பொருந்திக்குவான். அப்ப சில நேரங்களில் அல்லாஹ்வுத்தாலா மறைமுகமான சதக்காக்களை பொருந்திக் கொள்வான், சில நேரங்களில் வெளிரங்கமான சதக்கா, நாலு பேர் பார்க்குற மாதிரி அல்லாஹ்வுத்தாலா அதையும் பொருந்திக் கொள்கிறார். என்ன பை, சஹாபாக்கள் ஏழையான சஹாபாக்கள் வந்தாங்க, கூட்டத்தினர் வந்து பெருமானார் முன்னாடி உட்கார்ந்தாங்க. பெருமானார் உடனே பாங் சொல்ல சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களையும் வர வச்சு மெம்பர் படியில் ஏறி குத்பா விட ஆரம்பிச்சிட்டாங்க, குத்பா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, சதக்காவின் சிறப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமானார் பேசிக்கொண்டே இருந்தார்கள், பேசிக்கொண்டே இருந்தார்கள், எல்லா சஹாபாவும் உட்காந்தே இருந்தாங்க, கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஒரு வயதான சஹாபி டக்குன்னு எழுந்தார், எந்திரிச்சு போய் அவர்னால தூக்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் துணியும் தூக்கிட்டு வந்து வச்சார். இந்த பக்கம் மாவு வச்சார், இந்த பக்கம் துணி வச்சார், கொஞ்சம்னு உடனே அவரு போறதை பார்த்து இன்னொரு சாபி எஞ்சி போயிட்டார். பயம் நடந்துட்டு இருக்கும்போது எஞ்சி போலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஒரு அவர் போயிட்டு வந்து வச்ச உடனே இன்னொரு சாபி போனார், அடுத்த சாபி போனார், அடுத்த சாபி போனார். அப்படியே இந்த பக்கம் உணவு குவியல் வந்தது, இந்த பக்கம் துணி குவியல் வந்தது. பெருமானார் முகம் அப்படியே மலர்ந்து போச்சு, அப்படியே பூ மலர்ற மாதிரி மலர்ந்துருச்சு. சந்தோஷமா பெருமானார் இறங்கி இந்த ஏழை சாபாக்கள் பங்கு வச்சுட்டு அந்த முதல் சாபி கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, மொத்த நன்மையும் அவருக்கு பங்கு இருக்குன்னுட்டாங்க. அப்ப வெளிரங்கமாக செய்யும் தர்மம் அல்லாட்ட அதுக்கும் பவர் இருக்கிறது, மறைமுகமாக செய்யும் தர்மம் அதற்கும் பவர் இருக்கிறது. பலிநாயம் பார்த்தாங்க, அல்ல எந்த தர்மத்தை கபுல் செய்வான்னு தெரியல, நாலு தினம் இருக்கு, இரவுல செய்யறதா பகல்ல செய்யறதா. ஆனா அலிநாயம் என்ன செஞ்சாங்கன்னா பகல்ல ரெண்டு செஞ்சாங்க, இரவு ரெண்டு கொடுத்துட்டாங்க. பகல்ல ஒன்னு வெளிரங்கமா பாக்குற மாதிரி கொடுத்தாங்க, உன்னை யாருக்கும் தெரியாம கொடுத்தாங்க. இரவுல ஒன்னு வெளிரங்கமா கொடுத்தாங்க, உன்னை யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டாங்க. ஆச்சுங்களா ஜி? இது எதுக்கு அப்படி செஞ்சாங்கம்மா? நாம இன்னைக்கு கொடுக்குறாங்கல்ல, அன்னைக்கு போத்தீஸ்ல இருந்து ஒரு கைலியும் ஒரு ஜுப்பாவும் கொண்டு கொடுத்தாங்க, நாள் ரோட் பள்ளிவாசலுக்கு கொண்டு கொடுத்தாங்க போத்தீஸ்ல இருந்து. போத்தீஸ் காஃபி இருக்கல, நான் அங்கேருந்து வந்துச்சு. அங்கே மூணு முஸ்லீம்கள் மேனேஜராக இருக்கான், அவன் கொண்டாந்தான். கொண்டதவுடனே தான் ஜெத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஜெத்து அந்த மாதிரி நான் வாங்குறது இல்லை மூலம்னா வேணாம் எனக்கு அப்படின்னு. இல்லை ஜெத்து, இங்கே ஃபோட்டோ போட்டு நாங்கள் போடுறதுக்காக இல்லை, நாங்கள் உங்கள்கிட்ட தான் கொடுத்தோமா அப்படின்னு ஓனர் சந்தேகப்படுவார், அதுக்காக வேண்டி. சரி எடுத்துக்க அவனொன்னே அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கொடுக்குற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போகிறது ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன பை, உருதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நேக்கியாங்கர் தர்யா மே டால் அப்படின்னு சொல்லுவாங்க. நேக்கியாங்கர்
தரியாமிடால் அப்படின்னு என்ன அர்த்தம், நல்லது செய்ய கடல்ல போட்டுரு. தரியானா ஆறுக்குன்னு சொல்றான், தரியானா ஆறுக்கு சொல்ற ஆத்துல போட்டு, ஏன்னா கிடைக்காது பாருங்க திருப்பி ஒரு காசு தூக்கி போட்டா கிடைக்குமா அது. அந்த மாதிரி நல்லது செய்ய அந்த செஞ்சது யாருக்குமே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோ. அந்த நல்லது செய்யறது யாருக்கும் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிறதுக்கான அந்த அர்த்தத்துல ஒரு பழமொழி உருதுல சொல்லுவாங்க, நேக்கியாக்கர் தரியா மேடான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுங்களா அது, நேக்கியாக்கர் பேஸ்புக் மேடால் அப்படி ஆயிடுச்சு, ஏங்களா வாட்ஸ்அப் மேடால். பாருங்களேன் எங்களின் இதன் சார்பாக ஆம் அழைப்பின்படி இஃப்தார் உணவு வழங்கப்பட்டது போட்டு அப்படி எல்லாம் போடுறது அப்படின்னு எல்லாம் போட்டா பிடிச்சி போட்டிருக்காங்க. ஃபித்ரா கிட் கொடுக்கப்பட்டது என்ன பாய் உடனே அன்னைக்கு சஹர் உணவு 1000 பேர்த்துக்கு வழங்கப்படுகிறது பாருங்கள் அப்படின்னு உடனே ஒருத்தர் பந்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் சாலனா ஊத்திட்டு இருக்காரு, ஒருத்தர் கிண்டாரு. அவன் மாஸ்டர் கிடையாது கிண்டனவன், அந்த வீடியோவில் வந்த அவன் மாஸ்டரே கிடையாது, அவன் வீடியோவுக்காக ஒரு கிண்டு கிண்டான். அதை வீடியோ பிடிச்சி அது என்ன மூலம் நேக்கியாங்கர் ஃபேஸ்புக் மேட் டால் என்ன பாய் இவங்க கொடுக்கறது எதுக்காக வேண்டி, நம்மள 4 பேர் நம்ம கொடுக்குறோம், நம்ம அமைப்பின் பார் அமைப்பின் சார்பாக, நம்ம அமைப்பின் சார்பாக என்னுடைய இதன் சார்பாக செய்யறேன் அப்படின்னு காட்டுறது. எஜமா செஞ்சாங்க, ஏன் ஒரே நேரத்தில் நாளை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல எஜமா, அந்த மாதிரியும் செஞ்சவங்க தான் எஜமா, அதுவும் செய்யாம இல்லை எஜமா யாரு அது அது எழுதாவத்தாரான் ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் கொடுத்தவங்க எஜமா. 3 தினங்கள் அழிய இந்த கதை நடுவில் இருக்கட்டும், இது திருப்பி வருவோம் சரிங்களா ஜி. 4 தின சம்பவம் மறந்துடக்கூடாது, அதுக்காக ஜி ஒரு தடவை எழுதாவத்தாலும் வீட்டில் 3 நாளாக சாப்பாட்டு கொலி, 3 தினங்களா சாப்பாட்டு கொலி இல்லை. உடனே அது தலிதடி எழுதாவத்தாலுடைய மனைவி ஃபாத்திமா அம்மா எல்லாமே பட்டினியாக கிடக்கிறோம், அதனால ஒரு துணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு சேலை அதை கொடுத்து இதை கொண்டு போய் விற்று சாமான் வாங்கிட்டு வாங்க, ரொட்டி தூள்லாம் வாங்கிட்டு வாங்க, மாவு வாங்கிட்டு வாங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் சரிம்மா அப்படின்னு போனால் மீறி மீறி போனால் அது ஒரு 5-6 தினத்துக்கு போகும், எது அந்த துணி அவ்வளோதான். போனாங்க 6 தினத்துக்கு அது போயிடுச்சு, 6 தினத்துக்கு வில போயிடுச்சு எது அந்த சாரி. வாங்கிட்டு சந்தோஷமாக வர்றாங்க, 3 நாளாக பட்னி பொண்டாட்டி புள்ள எல்லாம் பட்னி, அங்கேருந்து வர்றாங்க. வர்ற வழியில் ஒரு யாசகர் வந்து கேட்கிறார், ஒன்றுமில்லாத யாசகர் பட்னியாக இருக்கிறேன், என் குடும்பத்திலும் பட்னியாக இருக்கிறாங்க, ஏதாவது கொடுங்களேன் பெருமானாருடைய மருமக பிள்ளையேன்னு கேட்குறாரு. யோசிக்கவன் சொன்னாங்க பாருங்க, அவ்வாறு யார் அல்லாவின் பொருத்தத்தை நாடி செய்கிறார்களோ அல்லாவுக்கு எவ்வளவு ஆனந்தம் வந்துட்டு தெரியுங்களா. அல்லா என்ன செஞ்சான், அலிநாய வீட்டை நோக்கி வெறுஞ்சை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க, கொண்டு போன வித்து அதையும் சதக்கா செஞ்சுட்டு வெறுஞ்சை வீசி நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. வர்ற வழியில ஒரு அரபி நிக்கிறார், காட்டு அரபி நிக்கிறார், காட்டு அரபி நிக்கிறார். நின்ற அரபி சொன்னாராம், கையில ஒரு ஒட்டகத்தை வச்சுட்டு நிக்கிறார், என்ன அலியே இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓ வாங்கிக்கிறேன், ஆனால் என் கையில் காசு இல்லை. சரி 100 திரும் வாங்கிக்கங்க, அப்புறமா காசு கொடுங்க, வித்து காசு கொடுங்க சரின்ட்டாங்க. வாங்கிட்டு அடுத்த தெரு வராங்க, அங்கே இன்னொரு மனிதர் நிற்கிறார், நான் அழகான ஒட்டகம் கொண்டு போகிறீங்க, அட சூப்பராக இருக்கு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னாங்க. ஜி அந்த ஒட்டகத்தை எனக்கு கொடுத்துருங்களேன், சரி கொடுத்துட்றேன், எவ்வளோ நீங்க எவ்வளோ வாங்கினீங்க, நான் அது 100 திரவத்துக்கு வாங்கினேன், யாராவது சொல்லுவாங்களா இன்னைக்கு ஜி ஒரிஜினல் சொல்லுவாங்க யாராவது, அல்ல இலா இல்லை கவலையே பண்ணல அப்படியா, இது நல்ல ரேட்டுக்கு போகும்பா, இந்த 160 வச்சுக்கோ
அவர் 160 தான் கொடுத்துட்டாங்க. 160 வாங்கிட்டு வர்றாங்க, அவரு திரும்பி வர்றாரு. நான் அந்த வாங்கி வித்தாச்சு, எங்க ஒட்டகம் வித்துட்டேன், இந்த அவங்க 100 பிடிங்க. 60 கை தூக்கிட்டு வர்றாரு. நேராக வீட்டுக்கு வந்து ஃபாத்திமா 60 கொடுத்தாங்களாம். என்ன ஃபாத்திமா, ஃபாத்திமா கேட்டாங்களா, என்ன 60 என் ட்ரெஸ் போச்சுங்கிறீங்க? வாய்ப்பே இல்லையே. நான் என் ட்ரெஸ் 60 இல்லை, உன் ட்ரெஸ் 6 ரூபாய்க்கு தான் வித்தேன். ஆனால் அதை ஒருத்தர் கொடுத்துட்டேன், எல்லாம் வீடு வருவது சேர்றதுக்கு 60 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஃபாத்திமா. உடனே இந்த சம்பவம் அன்னைக்கு சாப்பிட்டாங்க, வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த சம்பவத்தை போய் ரசூலாட்ட சொன்னாங்களாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயாலின் நாயும் போய் சொல்கிறாங்க, யார் ரசூலா இந்த மாதிரி, யார் ரசூலான்னு. பெருமானா ரசூலுல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், ஃபாத்திமா இவ்வளோ தான் உங்களுக்கு விஷயம் தெரியும், இன்னொரு விஷயம் சொல்லுவா, நான் இன்னொரு விஷயம் சொல்லுவா. அந்த ஒட்டகத்தை வித்தாரே அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ் ஸலாம், ஒட்டகத்தை வாங்கினாரே அவர் மீகாயில் அலைஹிஸ் ஸலாம்னாங்களாம். அப்போ அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஜிப்ரீலையும் மீகாயிலையும் கொண்டு கொடுப்பான்ட்டான். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய அன்றாட செயல்பாடுகள், இதனுடைய நோக்கமாக துன்யா இருக்கிறதா ஆக்கிரத் இருக்கிறதா? அலிநாயத்துடைய ஒவ்வொரு செயலையும் நோக்கமாக ரப்பைத்தான் வைத்தார்கள், இந்த துனியாவை அவங்க வைக்கவே இல்லை. அதே அணிகளிகள் தான் போர்க்களத்தில் போர் செய்து ஒருத்தரை வெட்டி சண்டை போட்டு மேலே ஏறி குத்த போக துப்புறார், காரி துப்புறார், தூண் துப்புறார். ஜி என்ன செஞ்சாங்க, என்னம்மா விட்டுட்டு நினச்சிட்டாங்க பாருங்க. ஏன், நான் ஒரு கொலை பண்ணால் அல்லாவுக்காக இருக்கணும், அல்லாவுக்காக இருக்கணும். எப்போ ஒரு செயலை செய்வதை அல்லாவுக்கென்று ஆக்கிக் கொள்கிறோமோ, லா நுரீது இல்லா வஜஹல்லா, நான் இந்த செயலை செய்வதை கொண்டு நோக்கமாக அல்லாவை தவிர வேறொன்றை வைக்கவே இல்லை. இந்த துன்யா என்ன புகழட்டும், துன்யா ஒன்னை இகழட்டும், அதை பத்தி பேச்சே கிடையாது. ஏன்னா இகழ்றவன் என்னைக்குமே இருக்கதான் செய்வான், புகழ்றவன் என்னைக்கு இருக்குமா செய்வான். நீங்க கொடுத்தது எப்படி, நீங்க அந்த செயலை செய்தது எப்படி, அல்லாவுக்காக செஞ்சீங்களா, அல்லா இல்லாததுக்காக செஞ்சீங்களா? ஜி எப்ப அந்த உணர்வு வந்துருதோ, எதை செய்தாலும் என் ரப்புடைய நோக்கத்தை தவிர வேறில்லை அப்படிங்கிற உணர்வு வருதோ, அவங்க அந்தஸ்து அல்லாஹு தஆலா துன்யாவிலே உயர்த்தி காட்டுறான், துன்யாவிலே அல்லாஹ் உயர்த்தி காட்டுறான். ஜி எந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தினா தெரியுங்களா, அது அலியின் கரமல்லாவுடைய அந்தஸ்த. சஹாபாக்கள் ஹிஜ்ரத்துக்கு வந்தா, ஹிஜ்ரத்துக்கு வந்தாங்கல்லம்மா முஹாஜிர் சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் வந்தாங்க. எந்த சஹாபிக்கும் வீடு இல்லை, அபூபக்கர் நாயத்துக்கு வீடு இல்லை, உமர் நாயத்துக்கு வீடு இல்லை, ஹம்சா ரலியல்லா அவங்களுக்கு வீடு இல்லை, அது உஸ்மான் ரலியல்லா அவங்களுக்கு வீடு இல்லை, அலிநாயத்துக்கு வீடு இல்லை, யாரு சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களும் வீடு இல்லை. எல்லாமே எங்க தங்கினாங்க, வந்த உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் கட்டினது என்ன, மஸ்ஜித் நபவியை கட்டினாங்க. வந்து 10 நாள்ல பெருமானா கட்டிட்டாங்க, மஸ்ஜித் நபவியை கட்டி கீத்து போட்டோன்னே அதுல தான் தங்கிக்கிட்டாங்க. அந்த மஸ்ஜித் நபவி கொஞ்சம் பெருசாச்சு, அதுலேயே தங்கிக்கிட்டாங்க. இப்ப அந்த சஹாபாக்கள் அது அலிநாயகமா இருக்கும், உஸ்மான் நாயகம் என்னாம என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க மனைவி கூட்டு வந்த உடனே, அபூபக்கர் நாயகம் தான் குடும்பத்தை கூட்டு வந்த உடனே வீடு கட்டணும்னு ஒண்ணு, அந்த மஸ்ஜித் நபவியின் ஒரு ஓரத்தில் கட்டி விட்டார்கள். அம்மா புரியுதா, இப்போ இது ஹால், இதான் மஸ்ஜித் நபவின்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல யார் கட்டிட்டா, இது மஸ்ஜித் மெயின் கேட் இருக்கு, மஸ்ஜிதுக்கு ஒரு மெயின் கேட் இருக்கு, அதை விட்டு இந்த இடத்துல அபூபக்கர் நாயகம் கட்டாங்க, இந்த இடத்துல உஸ்மான்ல கட்டாங்க, இந்த இடத்துல அம்சானாயம் கட்டாங்க, இந்த பக்கம் இங்க ஒரு வாசம் வச்சுட்டாங்க, விளைஞ்சுங்களா, இந்த பக்கம் அலிகளிகளாக கட்டியிருக்கிறாங்க, இந்த பக்கம் அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு கட்டியிருந்தாங்க, இந்த பக்கம் இன்னொரு சாபி கட்டியிருந்தாங்க. ஏறத்தால 12 வாயில்கள் இருந்தது, 12 வாசல் இருந்துச்சு. ரசூல்லாவுடைய வீடு ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு எல்லா சஹாபாக்களையும் கூப்பிட்டாங்க, எல்லா சஹாபாக்களும் வந்தாங்க, சொன்னாங்க
சத்திது அல் அபுவாப குல்லஹா, எல்லா பாபையும் அடைத்து விடுங்கள். இல்லா பாப அலியில், அலிலே இல்லா பாப தவிரின், அலிலே இல்லாவுடைய பாப தவிர மற்ற எல்லா கதவையும் அடைச்சிருக்கேன்ட்டான். ஆச்சுங்களா? சில முனாஃபிக்கான சஹாபாக்கள், சஹாபாக்கள் முனாஃபிக் இருந்தானுங்களா இல்லையா, அவங்க பாத்தியா மருமோனுக்கு மட்டும் தண்ணி பேசல், பேசுவாங்களா இல்லையா, ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, மருமோனுக்கு மட்டும் தனி ஸ்பெஷல். அபூபக்கர் நாயகம் செய்தி கேள்விப்பட்டதோடு அந்த வாசலை இழுத்து முட்டாங்க, முடிஞ்ச அவ்வளோதான். உமர் நாயகம் இழுத்து முட்டாங்க, உஸ்மான் நாயகம் இழுத்து முட்டாங்க ஜி. ஒரு சில சாபாக்கெல்லாம் உடனே சோத்த கட்டுறான் உடல்ல, இதாவும் பெருமானா சொல்லிட்டாங்க. ஒரு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில், ஒரு ரிவாயத்தில் இப்படி உடனே கட்டிட்டாங்க, இன்னொரு ரிவாயத்தில் பெருமாள் அப்படி சொன்ன உடனே இந்த 12 சஹாபாக்கள் வீடுகள் யோசிச்சாங்க. அதை நேரத்தை அறிநாயம் இல்லை, என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே, எழுந்து போகிறதா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே போய் அடைச்சிருங்க, இல்லை வேதனை இறங்கிருவாங்க, அதாவது இறங்கணும் எழுந்து ஓடிட்டாங்க. எல்லாம் ஓ, எல்லா சஹாபாக்கள் கடை கடை கடன் அடைச்சிட்டாங்க. இந்த செய்தி நடந்தது அவங்க பேசலை, அடைச்சு அபூபக்கர் நாயமோ உமர் நாயமோ ஹம்சா நாயமா அவங்க பேசல, இந்த முனாஃபிக்குங்களை சிலர் இருக்காங்கல்ல அவங்க. இந்த அஜீஸ் முஸ்னத் அஹமதுல வருது, நசைமாமும் எழுதுறாங்க, இமாம் நசையிலையும் வருது, அபூ சயீத் அல் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இன்னொரு ரிவாயத்தை அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க நினைக்கிறேன். அறிஞ்சுங்களா ஜி, நசையிலையும் வருது, முஸ்னத் அஹமதுலையும் வருது, இந்த அஜீஸ் சோனை குபராவிலையும் வருது. என்ன செஞ்சாங்க, என்ன பேசினாங்க பார்த்தீங்களா, அலிநாயத்து மருமகனுக்கு மட்டும் ஃபசல் அவுட்டாக இருப்பாருங்க, மற்றவங்களுக்குலாம் அடைச்சிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த செய்தி பெருமானார் காதில் கேட்கும், கேட்டவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் நாயத்தை கூப்பிட்டு பள்ளிக்கு பாங்கு சொல்லி எல்லாத்தையும் அலங்கிட்டாங்க. முதல் யாரை கூப்பிட்டாங்க, முதல் மக்கள் அந்த கதை உடையவர்களை மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, அவங்க போய் அடக்கி போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு வேலை முடிஞ்சு. மக்கள் பேச ஆரம்பிச்ச உடனே எல்லாத்தையும் பாங்கு சொல்ற மாதிரி கூப்பிட்டு அலங்கிட்டாங்க, எல்லா சாபாக்களும் வந்துட்டாங்க. பெருமானா குதுபால ஏறிட்டாங்க, குதுபால ஏற்று சொன்னாங்களா, நான் கேட்கிறேன் ஒரு சில சாபாக்கள் ஒரு சில பேர் இப்படி பேசுறதா கேட்கிறேன், மா சத்த பாபன், எந்த ஒரு கதவையும் நான் அடைக்கவும் இல்லை, மா ஃபதஹ பாப அலியின், அலியுடைய பாபை நான் திறக்கவும் இல்லை, இல்லா பிஇஸ்னில்லாஹி தஆலா, இல்லா பிஅம்ரில்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய அம்ரை கொண்டே தவிர, அல்லாஹ் எனக்கு அப்படி சொன்னான், நானா செய்யல, வமா உமிர்த்து பிஹி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க என்ன பேசுறதே, யாரும் பேசுறீங்களா, தாராளமே பேசுங்க, எதை எனக்கு ரப்பு ஏவனானோ ஃபத்தபஅது பிஹி, அதை கொண்டு நான் அமல் செய்வேன், அதை கொண்டு நான் அமல் செய்வேன் அப்படின்னு பேசுறாங்க பெருமானர். இப்படி பேசிட்டு இருக்கும் போது அலிரலியல் தான் உள்ள வர்றாங்க, அவர் நேரம் சபையில இல்லை. உள்ள வந்ததோட இப்ப பெருமாள் எப்படி சொல்லிட்டாங்களா, உடனே அவங்களுக்கு அலிநாயகத்துக்கு முன்னாடி வேற திட்டணுமா அப்படின்ட்டு விறுவிறு நினைச்சு வெளியே போயிட்டாங்க. யாரு, இந்த முனாஃபிக்கான சில சஹாபாக்கள் வெளியே போயிட்டாங்க. வெளியே போனவங்கள ஒரு சிலர் அலிநாயகம் கதவை திறந்தா என்ன, மூணுனா என்ன, உமர் நாயகம் கதவை மூணுனா நமக்கு என்ன, நாம ஏன் தேவையில்லாமல் இந்த விஷயம் தடையணும், வேணாம் நாம் போயிடுவோம் அப்படின்னு திரும்பி வந்து பெருமான மஜ்லிஸ் உட்காந்தான் ஜி. என்ன பை, அவங்க உள்ள வந்ததுக்கு நாமையே வெளியே போகணும், ஆனால் நாமும் உள்ளே இருப்போம், நாமும் உள்ளே போயிடுவோம் அப்படின்னு திருப்பி உள்ள வந்துட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பெருமான பார்த்து சொன்னாங்களாம், ஏய் இப்போ சிலர்கள் நினைத்து கொண்டார்கள் அலி அவுரா உள்ளே வந்தார், நாங்களாக வெளியே போனோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, வல்லதி நஃப்ஸி முஹம்மதின் பியதி, இந்த முஹம்மதுடைய ஆத்மா யாரின் கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அலியை உள்ளே வர வச்சதும் அல்லா, இவர்களை வெளியே போக வச்சதும் அல்லான்ட்டான்.
என்ன அந்தஸ்தெல்லாம் கொடுத்தாங்க, எதனால கொடுத்தாங்க? நான் உரியது இல்லா வஜுகல்லா, எந்த ஒன்றையும் நான் செய்யவில்லை அல்லாவை பார்த்தே தவிர. நாலே திரும்ப கையில் இருக்கு, ஒன்னு எப்ப கொடுத்தாங்க? ரெண்டு பால்ல கொடுத்தாங்க. ரெண்ட எப்ப கொடுத்தாங்கம்மா? இரவுல கொடுத்தாங்க. ஒன்னு என்ன செஞ்சாங்க? இன்னொன்னு கொடுத்தாங்களா இல்லையா? இப்ப இது கொடுத்தது யாருக்கும் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. பெருமாநாட்டு வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிய அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான். என்ன அல்பே, என்ன யார சொல்ல? அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி ஸிர்ரன் வஅலானியா. என்ன ஆயத்துமா? அல்லதீன பில்லைலி வன்னஹாரி, ஆயத்து ஃபுல்லா சொல்லணுமா? நீங்க எடுத்துக்கோங்க. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் அல் பக்ரா 274வது ஆயத்து. அவர்களின் பொருள்களை அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் இரவிலேயும் வன்னஹாரி பகல்லேயும் சிர்ரன் ரகசியமாகவும் அலானியத்தன் அவர்கள் வெளிரங்கமாகவும் அவர்கள் கொடுக்கிறார்கள். எதையுமே அல்லாஹ் விட்டு வைக்கல. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பலவும் அஜ்ருஹும் இந்த ரப்பியும் அவர்கள் கொடுத்த கூலி உண்டு, அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. இருந்ததே நாலு காசுதான், அந்த நாளையும் தூக்கி கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் நாலு வகையா கொடுத்தாங்க. அல்லாஹ் என்ன பார்த்தா? நாளையுமே புரிஞ்சுக்கிட்டு குரான்ல யாமத்து வரைக்கும் வரவங்களும் எதை கொண்டு அல்லாஹு தஆலாவின் நேசத்தை பெற்றார்கள், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை பெற்றார்கள்? ஒன்னு என்னமா? இஷ்க் ரசூல், இன்னொன்னு சகாவத், மூணாவது என்ன? எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்காக செய்த ஜோ கரோ குதா கேலே கரோ, எதை செய்தால் அல்லாஹ்வுக்காக செய்யும். ஒருத்தருக்கு உதவி செய்றீங்க, அல்லாஹ்வுக்காக உதவி செய்யுங்க, திரும்பவும் அவர் எனக்கு உதவி செய்வார் என்ற எண்ணத்தில் செய்யாதீர். என்ன எண்ணத்தில் செய்யாதீங்க, ஹாரிசா செய்யுங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யாதீர்கள். ஒரு பெனிஃபிட் வரும்னு எதிர்பார்த்து செய்யாதீங்க. வந்து கேட்டார் ஏதாச்சும் இப்போ அசத்து இமாம் இல்லையே, நீங்கள் தானே இமாமத் செய்கிறீங்க, அந்த இமாமத்துடைய காசு உங்களுக்கு கொடுத்துருவாங்களான்னு கேட்டேன். நான் இந்த இமாமத் செய்கிறது நான் கேட்டு வாங்கிக்கிட்டேன், அதில் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்கள் இமாமத்தை நான் செஞ்சுக்கிறேன். நான் அதுக்காக காசு கேட்கலை, விட்டு காசு நான் கேட்கலை, ஆனால் எனக்கு தேவையும் இல்லை. ஏன் அல்லாஹ் தஆலா என்ன இமாமாக ஒவ்வொரு நேரம் என்று தொழுவ வைத்தானே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில மூலம் அல்லாவுக்காக நம்ம கேட்டு வாங்கின பறக்கத்தில் இந்த வருஷம் இமாமத் செய்கிற ஒவ்வொரு இமாமத்திலையும் போய் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் போது நீ தக்பீர் கட்டி தொழுவு வைக்கல, உன் நிஸ்பத்தில் மௌலா தான் தொழுவு வைக்கிறான் அப்படிங்கிற உணர்வு அல்லாஹ் தர்றான். இதுக்கு முன்னாடி எப்பயும் அந்த உணர்வு கிடைக்கல. இதுக்கு முன்னாடி போய் இமாமத்தில் நிற்கும் போது நாம் போன வருஷம் செஞ்சோம் இமாமத்து, ஆனால் போன வருஷம் இமாமத்தும் சேர்ந்து செய்கிறோம், அதுக்கும் சேர்ந்து ஒரு கூலி வரும் அப்படி உணர்வு வருது. அப்ப அந்த அவ்வளவு உணர்வு கிடைக்கல, லஜ்ஜத்து கிடைக்கல. ஒவ்வொரு இமாமத்துல போய் நிற்கும் போது அந்த அந்த உணர்வு கொடுக்கணும். ஆட்டோமேட்டிக்கா தக்பீர் கட்டும் போது வருது. இது அந்த பரக்கத். அல்லாஹ்வுக்காக நீ எந்த காரியத்தை செய்ய முற்பட்டாலும் அதனுடைய அஜரை அல்லாஹ் இந்த உலகத்திலும் தருவான், மறு உலகத்திலும் தருவான். இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுவான். அதைத்தாங்க அல்லாஹு தஆலா நமக்கு நம்ம ஷேக்கு ஷேக் எல்லாம் ஷேக்கு எல்லாம் ஷேக்கான அது அலி அலி அல்லாஹு தஆலான்னு பாடமா நடத்துறாங்க அவங்களுடைய வரலாறு. நினைச்சுங்களா?
அல்லாஹ் எடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். ஆகிறது.